श्रीमते श्रीवराह महादेशीयाज नमः। श्रीमते रंगरामानुज महादेशीयाज नमः। श्रीमते वेदांतरामानुज महादेशीयाज नमः। श्रीमते निगमांत महादेशीयाज नमः। श्रीमते भवदेवाचखाराज महादेशीयाज नमः। श्रीमते बगलभूषण महादेशीयाज नमः। श्रीतरंगमगनंदिनी हेमाब्जनायिका समेत श्रीदेवनाथ परब्रह्मणे नमः। रामानुज दया पात्रम ज्ञान वैराग्य भूषणम श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकम् श्रीरंदुदूपुल त्रिवेंकटमुड़यान् पारंडचन्न पड़मुड़ियुल् ओरंडु तानेयमयादोतारणियल् वाळ्वार्क्कु वानेरप्पोमळवुम् वाळ्वु। श्रीमान् वेंकटनाथार्य कविदार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां चदाहृति। जयत्याश्रितसंत्रासद्वान्त विद्वंसनोदेह प्रभावान् सीतया देव्या परमं व्योमभास्करः। वन्दे वृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं दाववैजयन्ती विभूषणम्। श्रीमते निगमान्त महादेशीयाय नमः। இப்போ பாகவதாள் எல்லாரும் ராமகிருஷ்ண வைபவத்தை அனுபவிச்சுருக்கோம். ஏறக்குறைய ஒரு 13 உபன்யாசம் ஆயிருக்கு. அதே கடைசி 2 உபன்யாசத்தில் பாதுகா வைபவம் அதை பார்த்தோம். இந்த பாதுகா வைபவம் அப்படின்னு ஏதோ 2 உபன்யாசத்தில் அது என்னதோ யதாமதி விண்ணப்பம் பண்ணியிருக்கேன். ஏதோ ஒரு பெரிய மகா சமுத்திரத்தில் ஒரு உத்ரன தீர்த்தத்தை எடுத்து சுவீகரிச்சிருந்தா போலே தான் அந்த 2 உபன்யாசங்களும். அந்த 1008 பாதுகா சகஸ்ர ஸ்லோகத்துக்கும் அற்புதமான வியாக்கியானங்கள் பெரிவா பண்ணியிருக்கா. நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு ராமகிருஷ்ண விபவம். அதில் பாதுகை ஒரு முக்கிய கட்டமாக வந்தது. அதுலேருந்து பாதுகையிலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுட்டோம்ன்றதுக்கோசரம் ஏதோ ஒரு 4-5 ஸ்லோகத்தை எடுத்துன்னு பெரிவியாக வியாக்கியானத்தை வச்சுண்டு அடியன் யதாமதி அடியன் பாஷையிலே ஆஸ்திகாலுக்கு விண்ணப்பம் பண்ணேன். இன்னும் சமுத்திரமாக இருக்கு விஷயாதிகள். அதனால் இப்போ நம்ம பார்க்கறது ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் சில முக்கிய விஷயங்கள் மட்டும் பார்த்துட்டுருக்கோம். அநேகமாக இந்த உபன்யாசம் இன்றோடு பூர்த்தி ஆகிடும்னு அடியன் நினைக்கிறேன். ஒவ்வொன்றா பார்த்துன்னு வந்தோம். அவதார ஸ்திதி, ராமனுக்கு 3 மாதா, கிருஷ்ணனுக்கு 3 மாதாக்கள், இப்படியெல்லாம் ஒவ்வொரு விஷயம் வித்யாபியாசம் அவளுடைய அந்த கருணை தயை பார்த்தோம். அவளுடைய காம்பீரியம் பார்த்தோம். அவளுடைய கோலம் என்று சொல்லப்பட்ட திருமேனி சௌந்தர்யம், திருமேனி சௌந்தர்யம் சொல்லணும்னா அதுக்கு தனியாக ஒரு 100 உபன்யாசம் வைக்கணும், அவ்வளோ இருக்கு. இப்படி விஷயாதிகள், ராமனை யார் யார் எப்போ எப்படிலாம் அனுபவிச்சா எல்லாம் பார்த்தோம். யசோதை பிராட்டி கிருஷ்ணனை அற்புதமாக அனுபவிச்சா, ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கௌசலை அனுபவிச்சா, சீதா பிராட்டி அனுபவிச்சா, ஹனுமான் அப்படி அனுபவிச்சாராம். சீதா பிராட்டி அசோகவன பிரதேசத்தில் இருக்கும்போது நான் ராமதூதன் வந்து நிற்கிறார் ஹனுமான் திருவடி. இவன் உண்மையான தூதனான்னு பிராட்டிக்கு சந்தேகம். அதனாலே ராமனை பற்றி சொல்கிறார். சொன்ன உடனே ஒவ்வொரு விஷயமாக சொல்லுவேன், இது எல்லாருக்கும் தெரியும், என் லோகம் அறிந்த விஷயம், இதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டே வரா பிராட்டி. கடைசியில் சொன்னேன் ராமனுக்கு சதுர்புஜம் இருக்குன்னு சாதிச்சார் ஹனுமான். இந்த சதுர்புஜமானது எல்லாருக்கும் சேவை சாதிச்சிடாது. யார் பெருமானுக்கு ரொம்ப சந்நிகித்தாலோ அவளுக்கு பெருமாளுடைய அனுகிரகத்தின் மூலமாக தான் கிடைக்கும் அந்த சேவை. அப்போது சரின்னு தெரிஞ்சுட்டா அப்புறம் ராமனுடைய திருமேனி வர்ணனையை சாதிக்கிறார் திருவடி. எம்பெருமான கை இவ்வளோ அங்குளம் இருந்தது, கால் இப்படி இருந்தது, கையில் ஓடுற அந்த நகங்கள் இருக்க, இது இருக்க, அந்த விரல்கள் இருக்க, ஒவ்வொரு விரலுக்கு முன்னான இடைவெளி என்ன, ஒவ்வொரு விரலையும் வந்த ஒவ்வொரு விரலையும் 3 கோடி இருக்குது, அந்த 3 கோடிக்கு உண்டான இடைவெளி என்ன,
பெருமாடை திருமேனி ஆகிறது என்ன, திருமார்பு எப்படி இருந்தது, திருத்தோகள் எப்படி இருந்ததெல்லாம் சாய்க்கிறார். ஆச்சரியப்பட்டு பெற்ற பிராட்டி, நான் ராவணன் சேவிச்சதோட நீ சேவிச்சிருக்கியப்பா அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் சொன்ன அதான் பெரியாழ்வா சாதிச்ச பெரிய பெரியாழ்வா திருமொழியில், மல்லிகமாம் ஆலகுண்டம் ஆர்த்ததும் ஓர் அடையாளம்னு சாதிச்சார். இது வந்து ஸ்ரீமத் ராமாயணத்தில் இருக்கான்னு அடியனுக்கு தெரியல ஸ்லோகம். இது ஆழ்வார் எடுத்திருக்கார் பெரியாழ்வார். ஏகாந்தத்தில் பிராட்டியும் பெருமானும் அங்கே ஏழு இருக்கும்போது பிராட்டி பெருமானுடைய திருக்கைகளை மல்லிகை புஷ்பத்தால் கட்டிட்டாலாம். அது பிரானுக்கும் பிராட்டிக்கும் மட்டுமே தெரிஞ்ச விஷயம். இது அனுமனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா பிரான் தான் சொல்லியிருக்கணும். அதனால் இவர் உண்மையான தூதன்றது நிரூபணம் பண்ணுறார். ஆனால் அப்படி உன்னிப்பாக கவனிச்சிருக்கார் பெருமாளை. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த திருமேனி அப்படி சேவிச்சிருக்கார் அனுமான். யசோத பிராட்டி கண்ணுடைய திருமேனி அப்படி சேவிச்சா, அடாவி நெத்தி சுட்டி ஆடுற அழகென்ன, அந்த வாய் சுழிக்கிற அழகென்ன, பெருமாள் ஓடி வர நடந்து வர அழகென்ன, கிருஷ்ணன் வர அழகென்ன. நீ வந்து ஒவ்வொரு முறையும் வெண்ணை திருடிட்டு அடி வாங்கும் போது உன்னுடைய சுபாவம் என்ன? நானும் வெண்ணை ஒல்லை நானும் கடவேனு கள்ள விடிய விழித்து புக்கு அப்படின்னார் குலசேகர பெருமான். நானும் கடையிறேன் பகதாத்து மாமியோட போய் தயிர் கடையிறேன் அம்மான்னு சொல்லிட்டு எதுக்கு அந்த தயிரை அபேஸ் பண்ணிட்டு போனோம் பெருமாள்? நானும் கடவேறன்னு கள்ள விழியை ஒரு கள்ளமான பார்வையோடு போய் விழித்து போக்கு வேர்வசிந்த பெருமாள் வெண்ண கடையறான். ஆத்துக்கு ஒரு உபகாரம் இல்லை. உபகாரம் இல்லைனா கண்டுகளோட செவியல் கட்டரும்பு பிடித்திட்டால் அப்படின்னு ஆத்து வெண்ணையும் அவன் சீகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோட தோட்டத்தை கட்டுற கண்ணுக்குட்டியோட கயத்தை அவுத்து விட்டுட்டான் சுவாமி. அது காதில் கட்டரும்பு விட்ட பெருமாள் ஆத்துக்கு ஒரு உபகாரம் இல்லை, பக்கத்தாத்தில் போய் உபகாரம் பண்ணேன்னு ஓடுறான் அந்த குழந்தை. இதெல்லாம் அனுபவங்கள்லாம் கிடைக்கணுமே. இதெல்லாம் பெருமாளுடைய அந்த திருமேனியும் சேர்ந்தது தான் அனுபவங்கள். அவன் பார்க்குற விழி என்ன, அவன் கோல விழியோட அழகு என்ன. கைத்தரங்கள் வந்து காணீர கணங்குழையீர் வந்து காணீர அப்படியெல்லாம் சாய்க்கிறான். ஐயோ என் பெருமாள் செருப்பு போடாமல் போயிட்டானே. குடையும் செருப்பும் கொடாதே தாமோதரனை நான் உடையும் கடியன ஊன்று வெம்பரக்களுடையினா. என்னென்னா என் குழந்தையோட கால் அவ்வளோ அழகான குழந்தையாச்சே, மாடு மேய்க்க போகும்போது வெயில் அடிக்குமே அதுக்கு குடையும் அந்த பாதுகையும் கொடுக்காமல் போயிட்டானேப்பா அப்படின்னு பாதுகையோட விசேஷத்தாங்க எடுத்து கொடுக்குறா. அப்படின்னா அந்த திருமேனி மேலே என்ன பரிவு அந்த யசோதை பிராட்டிக்கு, அதை காட்டணும் ஒன்றும். அப்படி சில விஷயங்கள்லாம் நாம் மேற்கொண்டு மேலே உபன்யாசங்கள்லே கவனிச்சோம். இன்னும் பார்த்தா பெருமாள் நிறையா சொல்லலாம். சொல்கிறதுக்குன்னு பகவத் விஷயம் பேசுறதுக்கு இந்த ஆயுசு இந்த ஜென்மா எத்தனை ஜென்மா எடுத்தாலும் போகாது. பெருமாள் வந்து சகஸ்ரநாமம் உள்ளவர்னு சொன்னான். ஆயிரம் தோல்பரப்பி முடி ஆயிரம் இந்நிலக ஆயிரம் பயந்தலை அனந்த சயனன் ஆளும் மலைன்னு ஆதிசேஷனுக்கே சொல்லியிருக்கும்போது பெருமாளுக்கு என்ன? அதை மாதிரி ஒவ்வொரு நாமாலையும் அவ்வளோ விசேஷம். அது வந்து அப்படி தத்வார்த்தங்கள் எதகமாக இருக்கு. ஒவ்வொரு நாமும் ஒரு குணம். அதே மாதிரி நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியும் அந்த ஒவ்வொரு பாசலும் பெருமாளுடைய நாமத்தையும் சொல்கிறது குணங்களையும் சொல்கிறது. ஏதோ ஒரு கணக்குக்கு தான் ஆயிரம்னு பேர் சகஸ்ரநாமம்னு சொல்கிறா. அது எத்தனை பேர் இருக்கோ பெருமாளுக்கு அவரே தான் வந்து நமக்கு பாடம் எடுக்கணும். ஆயிரம் குணங்கள் தானா சொல்லினால் தொடர்ச்சி நீ சொல்லப்படும் பொருளும் நீ சொல்லினால் சொல்லப்படாது தோன்றுகின்ற சோதினி சொல்லினால் படைக்க அப்படின்னு சொல்லி நின் குணங்கள் சொல்ல வல்லரே அப்படின்னு திருமகிழப்பிரான் சாய்கிறார் திருச்சந்த் வருத்தத்தில். ஏதோ பாசோ நிவர்த்தத்தை என்ற அந்த வேத வாக்கியத்துக்கு எம்பெருமானுடைய குணங்களை சொல்லி மாறாது அப்படின்னு சொல்கிறார். அப்போனா நம்ம ஏதோ ஒரு குணம் சௌசல்யம் சௌலபியம் காருண்யம் தயை எம்பெருமான காம்பீரியம் திருக்கோலம் அந்த அழகு அவனுடைய சாதுரியம் மாதுரியம் இதெல்லாம் ஒரு பத்து பாஞ்சு தான் நம்மளால அனுபவிக்க முடியும். இதுவிலே ஒன்று ஒன்று ஒவ்வொரு சமுத்திரம் இல்லையா? அப்படிப்பட்ட ரெண்டு அவதாரத்தையும் நாம் அனுபவிச்சுருக்கோம். இப்போ ராமவதாரம் 14 வருஷம் வனவாசம். அப்பா சொல்லிட்ட தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, பித்ருவசன பரிபாலனம் பண்ண நான் அவதாரம் பண்ணேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். எப்படி சொன்னால் அந்த மந்திரை வந்து சொன்னால் கைகையிட்ட அம்மா பரதந்தான் நாடாளனும் ராமன் ஆண்டான்னா இது வந்து நீ ரோல் அடிக்கணும்னு சொன்னால் வந்து
என்ன அப்படின்னா, லக்ஷ்மணன் ராமனுக்கு அனுகுணமாயிருந்துருவான், பரதனுக்கு சத்ருகன் அனுகுணமாயிருந்துருவான், கடைசியில் நிற்க போகிறது பரதன் தான் ரோட்லமா, அதனாலே நீ என்ன பண்ணுற, ராமனை வெளியில் அமைச்சிருவோன்னு சொல்கிறா. சொல்லி துர்போதனை பண்ணினா, கைகேயி சாதிச்சா அடி ரொம்ப பிரியமான புத்திரன் எனக்கு ராமன், அவன் வந்து கௌசலிடத்தில் பண்ண கைங்கரங்களை என்னுடைய அந்த புறத்திலே பண்ண கைங்கரம் தாண்டி ஜாஸ்தி அப்படின்னு மந்தரைக்கு திருப்பி சொல்கிறா கைகேயி பிராட்டி. இருந்தும் அவர் துர்போதனையாலே மனசு மாறி, உன்னை அப்பா பான 14 வருஷம் கானகம் போக சொன்னேற்பான்னு சொன்னோடனே பெருமாள் ஜடாமுடியோட 9 5 வருஷம் 14 வருஷங்கள் போக சொன்னார். வில்லுங்கையமாய் பெருமாள் பாதுகே சாத்தென்று எழுந்திட்டார். வனவாசம் 14 வருஷங்கள், 13 வருஷம் சீதையோட எழுந்தார். கடைசி 10 மாதங்கள் அசோகவனத்துக்கு சீதை அங்கே ராவணனாலே அபகரிக்கப்பட்டு அங்கே எழுந்தா. அப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் தெரியும், ராவண சமூகம் எல்லாருக்கும் ராமாயணம் தெரியும். இப்படி ஒரு 10 மாதம் பெருமாள் 13 மாதம் இந்த சீத்தையோட அனுபவித்த மொத்தம் 10 மாதத்தில் இழந்தர் எல்லாத்தையும், என் எவ்வளம் போச்சேன்னு சாய்ச்சாராம். இந்த 10 மாதமும் என் எவ்வளம் போச்சேடா, என் சீத்தையை பார்க்க முடியலையேன்னு பெருமாள் மனசு துக்கித்து வெதும்பி நிற்கிறார் ராமபீரான். அதனால் சீத்தையை போடதான் நமக்கு ஒரு சேது பந்தனம் கிடச்சிது சுவாமி. இன்னைக்கு அந்த சேது பந்தனத்தாலே நம் பாவங்களை அங்கே சங்கல்பம் பண்ணி தீர்த்தாமல் நம் பாவம் மொத்தையும் துறக்கிறோம். புனஷரணாகதிக்கு சமானம்னு சாதிச்சா பெரியவா சேத்து ஸ்தானத்தை. அதனால் சேதுவில் போய் முழுகிட்டுவான்னு சொல்லுவான் நம்ம பெரிய வாத்தில் ஏதோ அசுத்தி ஏற்பட்டதுனாக்கா. அந்த மாதிரி அந்த பனவாசமும் ராவண சம்ஹாரத்துக்கு ஏதுவாய் நமக்கு ஒரு சேது பந்தனம் கிடச்சிது. நமக்கு பின்னான வணங்கும் சோதியாய் இந்த சேது இன்னைக்கும் இருந்துட்டுருக்கு. இன்னும் எத்தனை கோடி வருஷங்கள் இந்த லோகம் இருக்கோ அத்தனை எத்தனை கோடி வருஷங்கள் இருக்க போகிறது இந்த சேது. அதே மாதிரி இந்த கிருஷ்ணாவதாரத்தை எடுத்தா வனவாசம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பெருமாள் மாடு மேய்க்கிறதுக்கு அந்த காட்டு உள்ளே தானே போயாகணும், காட்டு உள்ளே தானே போயாகணும். ஏன்னா அவன் கோசகனா போயிட்டான், மாடுகள் எங்கே இருக்கோ அங்கே தான் கிருஷ்ணன் இருப்பான், எங்கே சாணி இருக்கோ அங்கே இருப்பான், எங்கே கோமூத்திரம் இருக்கோ தயிர் வெண்ணெய் எங்கே இருக்கோ அங்கே தானே இந்த கிருஷ்ணன் இருக்கும். இதுக்கு அதுதானே பிரீத்தி. அதனாலே சிறுகாலே உன்னை ஊட்டி ஒடுப்படுத்தேன், என்னில் மனம் வலியாள் ஒரு பெண் இல்லை, என் குட்டனே முத்தம் தா அப்படின்னார் பெரியாழ்வார். யசோதையினோட பாவத்தில் இந்த பாசனம் சாய்க்கிறார். ஏன்னா காலங்காத்தால் 5 6 மணிக்கு குழந்தை எழுப்பி ஏதாவது ஒரு ஆகாரம் கொடுத்து கையில் கோலை கொடுத்து ஒரு துண்டை கொடுத்து போடா மாட்டு பின்னாடி மாடு மேய்ச்சுன்னுவான்னு அமுச்சுட்டாளாம் யசோதை பிராட்டி. அது அவளுக்கு ஒரு வருத்தம். இப்போ மாடு மேய்க்கிறது எங்கே ரோட்லேயே மேய்க்க முடியும், இல்லை அந்த கோலத்தில் வந்து பக்கத்தில் எத்தனை எவ்வளோ இடம் இருக்கு, எல்லாம் ஒத்த ஒத்தனை மினிமம் 1000 மாடு வச்சுருக்கா. நந்தகோபருக்கே லட்சக்கணக்கில் மாடு எல்லாத்தையும் ஓட்டின்னு போய் திரும்பி பட்டியலை கொண்டு அடைக்கணுமே. பெருமாள் அந்த இடைச்சேரி சிறுகர்களோட பெருமானும் கானகத்துக்கு ஏழுறார். அங்கே போய் வெறுமையிறப்பள்ளா புல்லாங்குழல் எடுத்துன்னு போகிறார் ஊதுறார். இந்த வேணுகானத்துக்கு அது தனி உபன்யாசமாக தான் பண்ணணும். பெருமாளும் இங்கே கிருஷ்ணாவதாரத்தையும் கானகத்துக்கு நிறையா போயிருக்கு. அங்கே சாந்தியமினிகிட்ட படிக்கும்போதும் அவருக்கு சிருஷ்டிட்ட பண்ணணுமே நித்தியம் அவருடைய அந்த அக்னி காப்பாத்திரத்துக்கு சொல்லி கொடுக்கணுமே அந்த சமைத்து எடுக்கிறது பெருமாள் கானகம் போயிருக்கார். இங்கே மாடு மேய்க்கும் போதும் நித்தியம் கானகம் போயிட்டு தானே வரணும், கானகம் போயிட்டு தானே வரணும். அப்படியும் பெருமாள் கானகத்து ஏழு இருக்கார். அங்கே மாடு மேய்க்கிறதும் அந்த பாலை கறந்து சாப்பிட்றதும் அவளுக்கு ஒரு விளையாட்டு காட்டுறதும் மரத்தில் ஏறி பழங்காய்களை பறித்து உண்றதும் புல்லாங்கழுவது அத்தனை மாட்டையும் தன் வசப்படுத்ததும் பெருமாளுக்கு கைவந்த கலையாக இருந்து கிருஷ்ணாவதாரத்தில். என்ன பெருமாள் குழலிழண்டு சுருண்டேறிய குஞ்சி கோவிந்தனுடைய கோமள வாயல் குடல் முழஞ்சுகளினோடு குழித்தி கொழித்திடிந்த வமுத புனல் தன்னை அப்படின்னு தெரியாள். அப்படி பெருமாளுடைய திருக்கேசம் சுருண்டு சுருண்டு கடக்கு, பெருமாளைய குடல்களும் அந்த அவன் ஊதும் குழல் இருக்கே அந்த புல்லாங்குழலுக்கு ஈடு இணை இந்த லோகத்தை. இதெல்லாம் நம்ம வாசிக்கிற கீதம் இல்லை, இதெல்லாம் சாக்ஷால் பரமபதத்திலே அங்கே தேவகானம் எல்லாம் பெருமாள் வாசித்தது மொத்தமும். தேவகானம்னா நாதமணிகளுக்கு தேவகானம் தெரியும், ஸ்ரீமன் நாதமணிகளுக்கு அவ அந்த அந்த சாஸ்திரம் படித்தவர் அறிஞ்சவர். அதெல்லாம் தெய்வ அனுகிரகம் எல்லாமே. அதே மாதிரி அந்த தெய்வ அந்த கீதத்துக்கு குழல் கீதத்துக்கு எல்லாரும் அசைஞ்சு விட்டா
மரங்கள் நின்று மதுதாரைகள் பாயும் மலர்கள் வீழும் வடல் கொம்புகள் தாழும் இறங்கும் கூம்பும் திருமால் நின்றண்ட பக்கம் நோக்கி அவை செய்யும் குணமே அப்படின்னு பெரியாழ்வர். என்னடா கருங்கண் தோகை மயில் பீலை அணிந்து கட்டினன் குடுத்த பீதகவாடை அருங்கல உருவின் ஆயரு பெருமான் அவனொருவன் குடலூதின போது. கருங்கண் தொகை மயில் பீலை அணிஞ்சின்றிருக்கான் பெருமாள், கட்டி நன்கொடுத்த பீதகவாடை எம்பெருமான் பீதகவாடை பிரானா இருக்கான், பீதாம்பரதாரியா இருக்கான். அருங்கல உருவின் ஆயரு பெருமான், அந்த கிருஷ்ண வர்ணத்தில் பெருமாள் இருக்கார். ஆயர் பெருமான் லோகநாயகர்னு சாய்ச்சான். அவன் ஒருவன் குழல் ஊதின போது, வேறு யாரும் குழல் ஊதும் போது அப்படி நடக்கலை, அவன் ஊதும் போது நடந்ததுன்னு சொன்னாங்க. மரங்கள் நின்று வதுதாரகள் பாயும், மரத்துக்கீழே பெருமாள் ஊதுறார். ஒரு இடத்துல உட்காந்து ஊத மாட்டு நடந்துன்னு போயிட்டு பெருமாள் பசுக்களோட ஊதிண்டே போவார். அப்போ என்ன, எல்லா மரமும் தேனை சொரியுமா மரத்துலேருந்து. மது தாரகள் பாயும் மலர்கள் வீழும், பெருமாள் கீதம் பண்ணுறாம்பா. மரங்க அச்சேத வஸ்துவான மரமும் மயங்கி போச்சு, அதனாலே பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி தேனை சொரியறதுகள். மலர் மலர்கள் வீழும் அப்படின்னர். பெருமாள் திருவிழைய தன் புஷ்பத்தெல்லாம் கொட்டுறது, அது இளையுதிர் காலம்னு கேள்விப்பட்டிருக்க ஒரு சில காலத்தில் தான். ஆனால் கிருஷ்ணன் குழந்தை ஊதும் போது மொத்த புஷ்பத்தையும் அதுவே அப்பப்போ கொட்டுறது இல்லையா. மரங்கள் நின்று மதுதாரைகள் பாயும் மலர்கள் வீழும் வளர் கொம்புகள் தாழும். மலர்கள் வீழ்ந்து வளர் கொம்புகள்லாம் தாழ்ந்துருத்து. அப்படியே களை எங்கே ஆகாசம் இந்த களை வந்து என் குழலிசையை கேட்டு பூமியிலே படரும்படியாக நம்ம எப்படி சேவிப்போமோ அதே போல தாழ்ந்து நிற்கிறது. எப்படி இருந்துனா திருமால் நிந்தணிந்த பக்கம் நோக்கி அவை செய்யும் குணமே. நம்மளை மாதிரி சீவேஷ்ணவாளுக்கு பெருமாளை எப்படி சேவிக்கணும்னு அந்த மரம் கற்றுக் கொடுக்கறது. எம்பெருமான் நின்று நின்ற பக்கம் நோக்கு அவன் எங்கெங்கெல்லாம் பார்த்து நாமான்னு குடல் ஊதினு போயிட்டே இருக்கான் சுவாமி. அது மாதிரி மாடு பின்னால இந்த குழந்தை குடல் ஊதினு போயிட்டே இருக்கு. அவன் போற திசையெல்லாம் இந்த மரம் திரும்பி திரும்பி நின்ற நின்ற பக்கம் நோக்கி அப்படின்னர் ஆழ்வார். எந்தெந்த திசையில இருக்கானோ அந்தந்த பக்கம்லாம் தான் திரும்பிட்டு அந்த களையை வளைச்சு பெருமாளை சேவிக்கிறதாம். சரணாகதி பண்றது அச்சேத்தனம் கூட பெருமாளை. அதனால கீதை சொல்லிதான் சரணாகதின்னு முதலே மரங்கள்லாம் பண்ணி காட்டெடுத்து நமக்கு. இந்த நின்ற பக்கம் நோக்கி அவை செய்யும் குணமே அப்படின்னுபடியாக கானகத்தில் நடக்கிறது எல்லா விஷயங்களும். ஆனால் கிருஷ்ணனும் வனவாசம் போயிருக்கார். அப்பா சொல்லி போல, அம்மா மாடு மேய்க்க அமைச்சு போ, அதுக்கோசரம் போயிட்டு வந்தார். ராமாவதாரத்தில் எடுத்தால் ராமனுடைய செயல் மொத்தம் வெளிப்படையாகவே இருக்கும். சீதையை காணோன்னா யாரை பிடிச்சா தெரியும் அப்படின்னு ஒன்று ஒன்றா தேடின வர எல்லா விஷயம் வெளிப்படையாக நடக்கிறது. சுக்ரீவ சக்கியமாச்சு, விபீஷணன் வந்து சரணாகதி பண்ணிண்டான், அப்புறம் சேது பந்தனம் பண்ணி இங்கே வந்து ராவண சம்ஹாரம் நடந்தது. ராமாவதாரத்தை எல்லாம் வெளிப்படை. ஒரு தானம் கொடுத்தாலும் பெருமாளை யார் தானம் வாங்குறாலும் அவளை கிட்ட வந்து பார்த்து பூர்ணமாக கடாட்சிச்சு பெருமாள் தானம் கொடுப்பார். அப்பா உனக்கு என்ன கஷ்டம்னு கேட்டு கொடுப்பாரா ராமாவதாரத்தில். கிருஷ்ணாவதாரத்தை எல்லாம் ஒரு தேவ ரகசியமாக போச்சு. குந்தி அமைச்சு கண்ணன்ட நாகபாசத்தை ஒரு தடவை போட்டா போறோம்னு கேட்கறதும், தேவேந்திரன் அமைச்சு அவனுடைய கர்ணனுடைய கர்ண குண்டலத்தையும் கவச்சத்தையும் வாங்கிறதும், தர்ப்பணத்தையும் ஆத்தி பண்ணுறதும். ஆனால் அவன் பண்ணுறது தான் தர்மம்னு ஆயிடுத்து. ராமாவதாரத்தை எது தர்மமோ அதை பெருமாள் அனுஷ்டிச்சார். கிருஷ்ணாவதாரத்தில் பெருமாள் எது பண்ணுறதோ அதுவே தர்மமாச்சு. அப்படியெல்லாம் ஒரு தேவ ரகசியமாக இருக்கும். கிருஷ்ணாவதாரத்தில் ஒரு மாயையாக எல்லாம் பண்ணிட்டான். எல்லாம் புடவையை சுரக்கிறது ஒரு மாயையாச்சு. 11 வயசு குழந்த கம்சனை வந்து வதம் பண்ணுறது நம்மளால் முடியுமா, நினச்சி பார்க்க முடியுமா இந்த காலத்தில்? ஏன்னா அவன் பலிஷ்டன், அவன் சர்வஜன், அவனே சர்வசக்திமான். அதனாலே ஒரு எல்லாம் ஒரு மாயல் நடந்து போச்சு கிருஷ்ணாவதாரம். இல்லை ஒரு சூரியனை வந்து சக்கரத்தாலே மறை பகலே ஆழியாளந்தங் ஆழியை மறைத்தான். நடக்குமா சொல்லுங்க, நம்மளால் முடியுமா அந்த காரியம்? சர்வசக்திமான் பண்ணுறான், எல்லாம் ஒரு தேவ ரகசியம். தனக்கு ஜோசியத்தில் எல்லாம் தெரியும்ட்டு சகதேவன் இருந்தான். எல்லாம் காட்டில் சொல்லி பொறுக்கிட்டு வர போனா பெருமானும் பொறுக்கின்னு வந்தார். அப்போ பார்த்தா பெருமாளை சொல்லிக்கட்டு, பெருமாள் தலைக்குமே ஒரு அடி மேலே வருது.
எல்லாரும் எல்லாம் சொல்லி கட்டை போட்டுட்டு பஞ்சபாண்டவாள் மொத்த பேரும் டயர்டாக இருக்குன்னா பெருமாளும் வந்து டயர்டாக இருக்குன்னார். அப்போ சகதேவன் கூப்பிட்டு பெருமாளை கூட்டின்னு போய் சொன்னான், என்ன சுவாமி எங்களுக்கெல்லாம் டயர்டாக இருக்கு, திருமேனி எங்கள் அப்பா பரமதிச்சுட்டார், உமக்கு மட்டும் சொல்லிக்கட்டு ஒரேடி மேலே வர்றதுன்னு கேட்டான். இது எப்படா உனக்கு தெரியும், என்ன பெருமாளுக்கு தெரிஞ்சு போச்சு, இவனுக்கு தேவரகசியெல்லாம் தெரியறது அப்படின்னு இவன் கேட்டுண்டு பெருமாள் சொன்ன இது வெளில சொல்லக்கூடாதுப்பா அப்படின்னார். இப்போ பாரத யுத்தம் முடிஞ்சது, மூணு காலம் எனக்கு தெரியும் நினச்சிட்டு நான் ஜோசியத்தின் மூலமாக யுத்தம் முடிஞ்சோன்னு கிருஷ்ணன்ட்ட வந்து கேட்டான், அப்பா கிருஷ்ணா எனக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிட்டு இருந்தேன், என்னுடைய பெரிய தமையன்தான் கர்ணன்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியாமல் போச்சு, என்ன பெருமாள் சொன்னார், அது உனக்கு தெரிஞ்சுன்னா அப்புறம் நான் எதுக்குடா இருக்கேன்னு சாதிச்சார். அதனால் தேவ ரகசியம் அது அவனுக்கு மட்டும்தான் தெரியும், ஏதோ ஒன்று ரெண்டு விஷயம் தன்னோட ஞானத்தாலையும் தப பலுமையாலையும் எல்லாம் பண்ணுறான்னு சொன்னால் மொத்தமும் பண்ணிட முடியாது, ஒரு சிலது வரைக்கும் தெரியும், அப்படிதான் மீதியெல்லாம் மாயதான், நமக்கு ஒன்றும் தெரியாது. இப்படியெல்லாம் கிருஷ்ணாவதாரத்தை ஒரு தேவ ரகசியமாகவே இருந்தது. ராமனை அம்சாவதாரம்னு சொல்கிறா, கிருஷ்ணனை அம்சம்னு சொல்லா, பூர்ணாவதாரம்னு சொல்லா, ராமனும் பூர்ணாவதாரம் கிருஷ்ணனும் பூர்ணாவதாரம், சில பெரியவா சில பெரியவா வேற மாதிரியும் சொல்லடா. ராமாவதாரத்தை அயோத்தி மோட்சபுரியா இருந்து கிருஷ்ணாவதாரத்தில் துவாரகா மதுரா உஜ்ஜயினின்னு மூணு பிரதேசங்கள், துவாரகை இப்போ சமுத்திரத்தை பற்றி ஏதோ கடச்சிருக்குன்னு சொல்கிறா, அந்த கடலுக்கு அடியில் பெருமாள் ஏழுன்ற துவாரகை ஏழு இருக்குது இருக்குது, அந்த கட்டடங்கள்லாம் இருக்குதுன்னு சில பேர் ஏதோ சயின்ஸில் இந்த கூகுளில் போட்டால் சில விஷயங்கள்லாம் தெரியறது நமக்கு, அது நம்மளால் நமக்கு கண்ணுக்கு புலப்படாத வஸ்து. பெருமாள் எழுந்தார் சரித்திரம் சொல்கிறது அது சத்தியம் கிருஷ்ணாவதாரம். இப்படியானது ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் விஷயாதிகள் மாற்றி மாற்றி இருக்குது, ஒன்று ஒவ்வொரு புது புது அனுபவங்கள், எத்தனையோத்த நீதிக்கதைகளை கொடுக்கறது ஒவ்வொன்றும், ஒரு பக்கம் ஒரே சரணாகதி ராமாவதாரம், இன்னொரு பக்கம் கிருஷ்ணன் மாயால காட்டி தான் பண்ணுவதான் தர்மம், நான் ஒத்தனையே சாஸ்வதம், மீ எல்லாம் அழியக்கூடிய வத்து, ஆத்மா மட்டும் அழியாத உடம்பு தான் அழிய போகிறது, ஆத்மா என்னிடத்துல வந்து சேரணும், வந்து சேரணும்னா நீ சரணாகதி பண்ணணும்ப்போ அதுக்கு உபாயமானது சர்வ தர்மான் பரித்தந்த மாம் ஏகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வபாபேக்யோ மோக்ஷேஸ்வாமி மாசுஜகா அப்படின்னு சொல்லி பெருமாள் ஒரு தடவை பண்ணிடா போறோம், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்த அரங்க தரவணை பள்ளியானே அப்படின்னு ஆழ்வாராதிகள் சாதிக்குமா போலே ஒரு தடவை பண்ணு நான் பார்த்துக்கிறவண்ணே அப்படின்னு ரொம்ப சுலபமான ஒரு நமக்கு லகு உபாயத்தை பெருமாள் காட்டி கொடுத்துருக்கார். நீ யமனியம ஆசனங்கள் இயலாவி பணநடக்கம் தமதறியின் தாரணகள் தாரையரா நடவடுக்கம் சமமுடைய சமாதிலாம் சாதிப்பார் இலக்கா, யார் சாதிக்கிறானோ அவனுக்கு தான் இலக்கு, ஒன்னால்லாம் தபஸ் பண்ண முடியாதராகே அர்ஜுனா, அதனாலே நான் ஏதவன் மாயவன்றிய நமந்தவரு பற்றி நடைந்துட்டு இந்த உனே புக என்று மோதும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். அதனால என்ன சொன்னார் ஆழ்வார், வானை வானவர் தங்களீசா முதுரை பிறந்த மாமாயனே என்னானாய் வந்துன் அடியடைந்தேன்னு சாய்கிறார் அரங்கத்தரவனை பாசுரத்தில். அதனாலே அப்போ ஒன்றை நினைக்க முடியாதுரா, ஒரு தடவை சரணாகதி பண்ணு போருண்டா குழந்தை, நான் ஒன்று ரட்சிக்கிறேன்ப்பா அந்திமஸ்மிருதி தேவையில்லைன்னு நமக்கு தேவபிரான் சாதிச்சிருக்கார். அந்த மாதிரி பெருமாள் நமக்கு அற்புதமான சரணாகதி விஷயத்தை கொடுத்திருக்கான். இங்கே அயோத்தியா மோட்சபுரின்னு சொன்னால் பெருமாள் சரையுடைய இறங்கும்போது ராமாவதாரத்தை எல்லாரையும் கூட்டுன்னு போனான், புல்லரும்பாது ஒன்றிய நற்பால் அயோத்தியில் வாடும் சராசரம் மூற்றவும் நற்பாலு குயித்தனன்னு சாதித்தான். அது ராமாவதாரம் இருந்த வாளுக்கு மட்டும் கிடச்சிது, கிருஷ்ணாவதாரத்தில் அப்போ யார் யார் பெருமாளை தெரிஞ்சு சரணாகதி பண்ணானோ அவனுக்கெல்லாம் பெருமாள் நல்ல கதி கொடுத்தான். அப்புறம் என்ன அவதாரம் முடிஞ்சு போச்சுனா என்ன, அதுக்கு மேலே ஒன்று பண்ணார் கிருஷ்ணன், கீதை என்ற அரிய பொக்குஷத்தை கொடுத்து நமக்கு சரணாகதி மார்க்கம்னு ஒன்று இருக்குடா, நீ என்னை வந்து அடையினா இதை அனுஷ்டானம் பண்ணு ஆச்சாரியமுக்கேன பண்ணு, நான் உன்னை ரட்சிக்கிறேன்பான்னு பின்னானா வணங்கும் சோதியாய் அவனே சர்வலோகத்தையும் சர்வ இந்த பிரதேசம் மொத்தத்தையும் ஆச்சாரூபியாயிருந்து நாங்கள் திவ்யதேசங்களை தோற்றுவிச்சு அபிமானத்தங்களை அவனையே தோற்றுவிச்சு இன்றும் நமக்கு அந்த சரணாகதி மார்க்கத்தை காட்டி தன்னுடைய திருமேனி சௌந்தரத்தை அர்ஷாமூர்த்தியாய் காட்டி நாம்பளும் அவனுக்கு நித்தியம் நித்தியம் அந்த அவனுடைய அந்த கைங்கரியத்தை
உபய வேதாந்த கைங்கரத்தை பண்ணும் அளவுக்கு அந்த பலனை அனுபவிப்பதற்கு இன்றும் நமக்கு ஒரு ஹேது பண்ணியிருக்கார் பெருமாள். கிருஷ்ணன்தான் ரங்கநாதன், ரங்கநாதன் தான் கிருஷ்ணன். திரு சீனிவாசனே கிருஷ்ணன், சீனிவாசனே ரங்கநாதன். இப்படியெல்லாம் பெரியவா நம்ம நிறையா அனுபவிச்சிருக்க ஆழ்வாராதிகள் ஆச்சாரியர்கள் எல்லாம். இருந்தாலும் பரத்துவம் ஒன்று, அது பல பிரிவாக விரிஞ்சு கிடக்கு. நமக்கு சக்தி ஒன்று தான். இந்த அர்ச்சாமூர்த்தான் அங்கே பரத்துவமாய் இருந்து கிடக்குன்னு பிரிவாக சாதிக்கிறான் நம்ம பிரிவா. அதனாலே வித்தியாரதமியம் இல்லை சுவாமி, நம்மாத்து சாலக்கிராமமூர்த்தியே பரத்துவம் நிறைந்தவர் தான். அதனால் இந்த சாலக்கிராமமூர்த்தி தான் அங்கே பரவதநாதனாய் சேவை சாதிக்கிறான். அதனாலே நாம் பண்ணுவதெல்லாம் அந்த நித்திய திருவாராதனம், அவனிடத்திலே ஒரு சரணாகதி, அவ்வளோதான். அதுதான் அவனும் எதிர்பார்க்கிறான். அதனாலே ராம அவதாரம் வந்து என்னன்னா 11,000 வருஷம் ராமன் ஆட்சி பண்ணதா சரித்திரம் சொல்றது. கிருஷ்ணாவதாரம் என்ன 125 சம்வத்சரங்கள் கிருஷ்ணாவதாரம். அந்த 120 சம்வத்சரங்கள் கிருஷ்ணாவதாரம் முடிச்சு பெருமாள் தன்னடிச்சு ஒதுக்கி எழுதியாச்சு. நம்மாழ்வார் சாதிச்சார் திருக்குடந்தை திவ்யதேசத்துக்கு நம்மாழ்வார் எழுதினர். அங்கே திருக்குடந்தையில் எழுதி நம்மாழ்வார் பெருமாளை சேவிக்கணும்னு பார்த்த. அங்கேருந்து திருவல்லவாள் வந்தார். ஆனால் இங்கேயும் பெருமாள் கிருஷ்ணன் இல்லையான்னு பார்த்தார். சரி என்ன பண்ணுறது, அவதாரத்திலான சேவிக்கலாமே, அர்ச்சையில் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவதாரத்தை நோக்கலாமின்னு பார்த்தா சர்வேஸ்வரன் கிருஷ்ணனாய் வந்து திரு அவதாரம் பண்ணி திருவாய்ப்பாடுகளே வறந்த வளர்ந்தருளுகிறான் என்று கேட்டு யதா மனோரதம் நமக்கு கலந்து பரிமாறல் ஆகலாம் என்று அங்கே போகப்புக இப்போது எம்பெருமான் புறப்பட்டு தன்னுடைய சோதி கிழந்தருடினார் என்று சொல்ல கேட்டு விழுந்து கிடந்து அப்படின்னு நம்மாழ்வர். இப்போதான் சுவாமி கண்ணனை சிவகிரன் வந்தீரே, பெருமாள் இப்போதான் தன்னுடைய அவதாரத்தை முடிச்சுண்டு தன்னுடைய சோதி எள்ளிட்டானே கிருஷ்ணன் சாதிக்கிறா. அடடா விட்டுட்டனே பெருமாளை, கிருஷ்ணனை விட்டுட்டனே, கிருஷ்ணனை விட்டுட்டேன்னு கிருஷ்ணானுபவம் அப்படியே ஆயிடுச்சு. இது எங்கே சாதித்துக்கலாம் இந்த விஷயம், திருவாய்மொழியில 5 கடைசி தசகம் பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதங்கை செய்து ஐவர்க்க திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் அப்படின்ற அந்த திருவாய்மொழி வரும்போது அவதாரிகளை பெரியவா சாதிக்கிறார். நம்மாழ்வார் மூர்ச்சியாக விழுந்தறிங்க. முதல்ல 10 விழுந்த நம்மாழ்வார் இங்கு திருப்பியும் புனகா நம்மாழ்வார் இங்கேயும் கிருஷ்ணன் நம்மளை விட்டு போயிட்டானே, கிருஷ்ணனை விட்டுட்டேனேன்னு அந்த அவதார நாயகனை நாம் சேவிக்க முடியலன்னு வருத்தம் கிருஷ்ணன் நம்மாழ்வாருக்கு. அதனாலே பார்த்தார் பாவியேன் அப்படின்னர். அத்தியந்த சந்நிகிதமான கிருஷ்ணாவதாரமும் சிராசீதனமாய் அவதாரங்கள் போல உள்ளதே அப்படின்னர். மற்ற அவதாரம் போலே ஆயிட்டே, நிசும்மன் கிடைக்கல எனக்கு, வாமனன் கிடைக்கல, திருவிக்கிரமன் கிடைக்கல, இந்த அவதாரங்களை நான் விட்டேன். இந்த கிருஷ்ணனை கிட்டக இருந்தானே என் கிருஷ்ணன், அவனையும் விட்டேனேன்னு அழுது புலம்புற. அப்படியாக இந்த கிருஷ்ணாவதாரம் அற்புதமாக பேசப்பட்டிருக்கு ஆழ்வாராதிகளாலே. அப்படி 125 சம்வத்சரங்கள் எம்பெருமான் எழுதியிருந்து நமக்கு ஒரு மாயப்போரு பண்ணி மைத்துனன்மார் காதலியை மயிறு முடிப்பித்து அவர்களைய மன்னராக்கி உத்தரதன் சிறுவனையும் உயிரக் கொண்ட உயிராளன் உறையுங்கோயில் அப்படின்னு அவ அவித்த குந்த முடிச்சு வைக்க ஒரு பாரத யுத்தம் பண்ணா சுவாமி. மச்சனனே எல்லா ராஜாக்களும் ஆக்கினர். கடைசியில் அரிய பொக்கிஷமான கீதையை நமக்கு கொடுத்தார் இந்த எம்பெருமான். அற்புதமாய் ஒரு கீதை. என்ன சொல்றதுன்னா சரணாகதி சாஸ்திரத்தை எடுத்து வச்சது முன்னாடி வந்து. அதே மாதிரி ராமாவதாரத்து ஒரு அற்புதம், சேதுபந்தனம் ராவண சம்ஹாரத்துக்கு முன்னாடி. இது ரெண்டும் ரெண்டு அவதாரத்தையும் ரொம்ப முக்கியமான விஷயம். கிருஷ்ணாவதாரத்தை சகஸ்ரநாமம் கிடைச்சது நமக்கு. இன்னும் நம்ம சேவிச்சுட்டுருக்கோம் அப்படின்னா சகஸ்ரநாமம், சகஸ்ரநாமத்தை சேவித்தா மொத்த பாபமும் போகுது நமக்கு. எந்த கட்டம் வந்தாலும் மெல்ல மெல்ல விலகி போயிடும். ஏன்னா அவன் நாமத்துக்கு அவ்வளோ பலிதம் ஜாஸ்தி. ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே அப்படின்னு சுலபமாக ஒரு ராமநாமம் கிடச்சிது நமக்கு. ராமஹான்னு சொன்னாலே பாபம் போடுது. அதே மாதிரி கிருஷ்ணாவதாரம் என்ன அற்புதமாக சுவாமி தேசிகன்
தன்னுடைய அந்திம தசையிலே கிருஷ்ணனாதான் நீ சேவை சாதிக்கணும் பெருமாளை பிரார்த்தனை பண்ணுற. அதராக ஆறு வம்சநாளாக மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக ஹரிநீல சிலா விபங்க நீலாக பிரதிபாஸ்வந்து மமந்திம பிரயாணே. அப்படி கிருஷ்ணனாய் சேவை சாதிக்கணும் அப்படின்னு அதனால ராமன் வாண்டாமான்னு தேசிகனுக்கு கேட்டா, இல்லை இல்லை அவர் பிரியப்படுற சுவாமி ராமன் வாணான்னா ஒரு மகாவீர விபம் பண்ணியிருப்பாரா சொல்லுங்கோ. ஒரு விபீஷ சரணாகதியை தனி கிரந்தமாக கொடுத்துருப்பாரா நமக்கு சொல்லுங்கோ, இல்லையா. அதனாலே இது வேணும் அது வேணும், நம்ம எது அந்த க்ஷணத்தை பிரியப்படுறோமோ அதே பெருமாள் நமக்கு சேவை சாதிக்கிறான். என்ன நீ பிரியப்படுற, என்னை எப்படி நீ ஆராதிக்கணும்னு இருக்க நான் அப்படி வந்து நிற்கிறேன்னு சொல்கிறான் பெரியவாள். அதனால் அது அது எல்லாம் அவனுடைய சௌலபியத்தை காட்டுது நமக்கு. அதனால் இந்த ரெண்டு அவதாரங்களும் பூர்ணாவதாரங்கள், சில பெரியவா சில பெரியவா, ராமன் பூர்ணாவதாரம் கிருஷ்ணன் பூர்ணாவதாரம் சொல்லலாம், சில சத்தங்கள்லாம் இருந்திருக்கு. அதை பற்றி நமக்கு இப்போ இங்கே பிரசக்தி இல்லை. நமக்கு ராமகிருஷ்ணன் ரெண்டும் நமக்கு ரெண்டு கண்ணு போல ரெண்டு அவதாரங்கள் நமக்கு. அதான் சொன்னார், இவன் இனியானா மனத்துக்கு அவன் இனியானான்னு கேட்டார். யார் மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்திரவா இடித்தான் எழுந்திரா இதன்ன பேரக்கம் அனைத்தெல்லத்தாரும் அறிந்த அலோரம்பாவா. இது 13வது பாசுரம். மனத்துக்கு இனியான் அந்த வாட்டில் கேட்டார் முக்கு ரைசிங்கர் ஏதோ எழுந்தார், ஏதோ என்னடா பேசிட்டு இருக்கோம் கேட்டால், இல்லை இல்லை மனத்துக்கு நீங்கள் கிருஷ்ணனா ராமனான்னு சம்சயம்னா. ஐசிங்கர் சாச்சாரா, ஏய் கலியன் வாயை திறந்து சொன்ன பிறகு நீ யாரா சதஸ் இங்கே வைக்கிறதுக்குன்னு கேட்டார். என்னடான்னா, மைத்த கருங்குஞ்சமைந்தா மாமருதோடு நடந்தாய் வித்தகனே விரையாதே வெண்ணை விழுங்கும் விகுருதா எத்தனை போதன்று எந்தன் கொங்கை சுரந்திருக்கில்லா உத்தமனே அம்ம முன்னாய் உலகளந்தாய் அம்ம முன்னாய். அவன் உத்தமன் சொன்னா ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படி மூணாம் பாட்டிலே ஆரம்பிச்சிடுறது. அப்படி எவன் ஓங்கி உலகளந்தானும் அது ஒரு அவதாரம், ராமன் தனி அவதாரம், கிருஷ்ணன் தனி அவதாரம், ராமன் சௌசீல்யன் கிருஷ்ணன் சௌலபியன்னு சொல்லி பெரியவா முடிச்சு வச்சிருக்க விஷயங்களை. அதனால ரெண்டு அவதாரமும் நாம் பெரியவாளோட விஷயங்களை கொண்டு யதாமதி பெரியவாளிடத்தை கேட்ட விஷயங்களை மட்டுமே இங்கே உபன்யாசத்தை கொடுத்து நமக்கு பெருமாள் ஏதோ அவன் ரெண்டு அவதாரத்தையும் பற்றியும் பேசுறதுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கான் அடியேனுக்கு. அவனை பற்றி பேசுறதாலே என்னுடைய பாவங்களை நான் கொஞ்சம் கொஞ்சம் நித்திய நித்தம் கழிக்கிறேன், அவ்வளோதான். இதை கேட்குற ஆசிரியாளுக்கும் அந்த பலன் நிச்சயம் கிடைக்கும். ஏன்னா அவனுடைய பெருமையை பேசுகிறோம் நம்ம. திருவாய்மொழி 1022 பாசுரம்னா அவன் பெருமை தானே பேசுறது, வேதம் அவன் பெருமை தானே பேசுறது, ஆழ்வாரதியில் திவ்யசுத்தி அத்தனையும் அவன் பெருமையே பேசுறது. ஏன்னா கூட்டில் இருந்து கிளி அப்போதும் கோவிந்தா கோவிந்தா என்றழைக்கும். கூட்டிலே உள்ள கிளி கூட கோவிந்த நாமத்தை சொல்லும்னு சொல்ற ஆண்டாள் நாச்சியார். இல்லா கண்ணன் நாமமே குளறிக்கொண்டீர் அப்படின்னா மரான்னு சொன்னாலும் பலன், ராமான்னு சொன்னாலும் பலன். மராமரான்னு சொல்லிடா ராமா வாழ்த்துவது, கண்ணன் நாமடத்தை கடிச்சு துப்பினாலும் கருக்காய் கடிப்பவர் போல் திருநாமச்சொல் கற்றணமே அப்படின்னு சுவாமி நம்மாழ்வா திருவாய்மொழி திருவிருத்தத்தில். அதனால நம்ம அவனுடைய நாமத்தை பற்றி பேசுகிறோம், அவனுடைய வைபவத்தை பற்றி, அவனுடைய அவதார விஷயங்களை பற்றி நாம் ஆஸ்திகாட்ட பகிர்ந்துருக்கோம் இல்லையா. அதனாலே அதுக்கு ஒரு நிச்சயம் ஏதோ ஒரு பலன் பெருமாள் நிச்சயம் கொடுப்பான். அது அந்த மகாவிஸ்வாசம் வேணும் அவன் திருவடியிலே. அதனால யதாமதி ரெண்டு அவதாரத்தையும் நாம் அனுபவித்தோம். இது அவனுடைய அனுகிரகத்தினாலேயும் நம் ஆச்சாரியால் போட்ட பிச்சையினாலேயும் அந்த விஷயம்தான் எல்லாமே நமக்கு இன்று நாம் பேசுவது. அதனாலே எதாவது சபையிலே விண்ணப்பம் பண்ணி இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு, ராமகிருஷ்ணாவதாரத்துக்களை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பளித்த இந்த சபையாருக்கும் மற்றும் சவணமன்ன ஆஸ்திகாலுக்கும் அடியனுடைய கிருதங்கியை தெரிவிச்சுண்டு இந்த உபன்யாசத்தை ராமகிருஷ்ணன் திருவடியிலே அந்த தழுபறையின் திருவடியிலே சமர்ப்பித்து உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.